வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தோ ஸ்ரீ. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மாலைதீவு ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்தார். பொதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் பல கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஜனாதிபதி பிரதமர் மீதே குற்றம் சுமத்தினாரா? நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கேள்வி. சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றாது விட்டால் நாட்டை முடக்குமாறு பரிந்துரைப்போம், சுகாதாரத்துறை எச்சரிக்கை. படையினரின் புதிய 15 கண்டுபிடிப்புகள் வெற்றிகரமாக நிறைவு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயற்பட முருந்தட்டுவே ஆனந்த தேரருக்கு கல்வி புலம் கிடையாது, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவிப்பு. இலங்கை மத்திய வங்கியின் ஏற்றுமதி வருமானத்தை கட்டாயமாக்கும் விதி தொடர்பில் ஆளுநர் விளக்கம். இந்த அரசாங்கம் கூடுதலான வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, அமைச்சர் SN சந்திரசேன தெரிவிப்பு. அரசாங்கத்தின் முதியவர்கள் மீதான திடீரென தாபம் ஆச்சரியம் அளிக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள மாலைதீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஷோலி ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுடனான சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இரு நாடுகளின் தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மாலைதீவு ஜனாதிபதிக்கு விசேட பகல் போசன விருந்து ஒன்றை வழங்கியுள்ளார். அத்துடன் இருவரும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து கலந்துரையாடினர். தற்போதைய அரசாங்கத்திற்கு முதியவர்கள் மீது திடீர் அனுதாபம் ஏற்பட்டுள்ளமை ஆச்சரியம் அளிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகையை கொண்டு ஒருவரால் கூட வாழ முடியாது, ஆனாலும் சில இடங்களில் அந்த தொகையை கொண்டே குடும்பங்கள் இயங்குகின்றன. அதிகமானோருக்கு 20,000 ரூபாயோ அல்லது 30,000 ரூபாயோ மட்டுமே ஓய்வூதியமாக கிடைக்கின்றது. அதில் 600 அல்லது 700 ரூபாயை பெறுவதென்பது அவர்களுக்கு பெரிய தொகையாக காணப்படலாம். அந்த தொகையை கொண்டு மின் கட்டணத்தையாவது செலுத்திக் கொள்வார்கள். எனவே ஓய்வூதியத்துடன் விளையாடுவதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் பல தாழ்நில கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் உடையார்கட்டு, ஆனந்தபுரம், சுதந்திரபுரம், விசுவமடு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. அத்துடன் புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை வீதியில் வெள்ள நீர் வடிந்தோட முடியாத நிலையில் வீதியின் இருமருங்கிலும் உள்ள வடிகான்கள் காணப்படுகின்றன. ஆனந்தபுரம் பகுதியில் வெள்ளம் புகுந்தமையினால் 15 வரையிலான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மழை நீர் வடிந்தோட முடியாத இடங்களில் வடிகால் அமைப்பினை சீர் செய்யும் நடவடிக்கையில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மீது குற்றம் சுமத்தினாரா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் ஜனாதிபதி ஆற்றிய உரையில் நாட்டின் பிரதானிகள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் குறித்து குற்றம் சுமத்தியிருந்தார். நான் எனது வெளிநாட்டு பயணங்களின் போது 7 முதல் 8 பேரை மாத்திரமே அழைத்துச் செல்வேன் எனவும் ஜனாதிபதி கூறியிருந்தார். அவ்வாறாக இருந்தார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் இத்தாலிக்கு சென்ற போது தன்னுடன் சுமார் 50 பேர் கொண்ட குழுவை அழைத்துச் சென்றார். எனவே ஜனாதிபதி குற்றம் சுமத்தியது பிரதமர் மீதுதானா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ கேள்வி எழுப்பினார். சுகாதார விதிமுறைகளை முறையாக பின்பற்றாது விட்டார் நாட்டை முடக்குமாறு பரிந்துரைப்பதை தவிர வேறு மாற்று வழி கிடையாது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தொற்று பரவுவதை தடுப்பதற்கு காணப்படும் ஒரே ஒரு வழி சுகாதார வழிமுறைகளை முறையாக பேணுவது மாத்திரமே. கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் படிப்படியான வீழ்ச்சி அவதானிக்கப்பட்டது. அத்தோடு நாளாந்தம் இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை சுமார் 500 ஆகவே காணப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் தற்போது நாளாந்தம் சுமார் 600 தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள். இது தொடர்பில் சகல தரப்பினரும் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். அவ்வாறில்லையெனில் மீண்டும் நாட்டை முடக்குமாறு பரிந்துரைப்பதை தவிர எமக்கு வேறு மாற்று வழி கிடையாது என்றும் தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் முப்படையினர் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அவசியத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்ட 15 கண்டுபிடிப்புகள் படையினரால் வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. பனாகுடவில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சிகள் மற்றும் மேம்பாட்டு நிலையத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது
மேற்படி உபகரணங்கள் உரிய தரப்புகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ட்ரோன் ஜேமர் மேம்பாட்டு திட்டம், நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் விற்பனை தகவல் முகாமைத்துவ தொகுதி, உணவு கொள்முதல் முகாமைத்துவ தொகுதி, ஆவண முகாமைத்துவ தொகுதி, டிஜிட்டல் மொபைல் ரேடியோ உற்பத்தி, சிறப்பு செயற்பாடுகளுக்கான கண்காணிப்பு தொகுதி, காட்டுப்பாதைகளில் துப்பாக்கி சூடுக்கான ஸ்மார்ட் டார்கெட் தொகுதி, குறைபார்த்து சுடுவதற்கான இயந்திரங்கள், குறைபார்த்து சுடுவதற்கான மோட்டார் மற்றும் ஹைடெக் சோல்ஜர் தொகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய இராணுவம் தொடர்பான புதுமையானதும் ஆக்கப்பூர்வமானதுமான தயாரிப்புகள் உள்ளடங்குகின்றன. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக செயற்படுவதற்கான கல்வி புலம் முரண்தட்டுவே ஆனந்த தேரருக்கு இல்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம். நாட்டின் பல்கலைக்கழகங்களில் உயர்தர தரவரிசையுடன் இலங்கையின் உயர்கல்வியின் உச்சமாக கருதப்படுகின்றது. எனவே இவ்வாறானதொரு பல்கலைக்கழகத்தின் அதிபரானது இந்த புகழ்பெற்ற நிறுவனத்தின் கல்வி திறமையை பிரதிபலிக்க வேண்டும். மேற்படி பதவியை வகிப்பதற்கு தேவையான கல்வி பின்னணி முரண்தட்டுவே ஆனந்த தேரருக்கு கிடையாது. வணக்கத்துக்குரிய முரண்தட்டுவே ஆனந்த தேரரின் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்யுமாறும் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளது. ஏற்றுமதி வருமானத்தை கட்டாயமாக மாற்றுவது தொடர்பான இலங்கை மத்திய வங்கியின் விதிக்கு இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பப்படுதல் உட்படாது என ஆளுநர் அஜித் நிவாத் கேப்ரால் உறுதிப்படுத்தியுள்ளார். அவ்வாறு அனுப்பப்படும் பணம் சேவை ஏற்றுமதியாக கருதப்படாது. தற்போதைய பரிவர்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட்ட அந்நிய செலாவணியில் மீள வாங்குதல், கடன் சேவை செலவுகள், பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குதல் மற்றும் இலக்கை அபிவிருத்தி பத்திரங்களில் முதலீடுகள் ஏற்றுமதி வருமானத்தை ரூபாயாக மாற்றுவதற்கு முன்னர் வெளியிடப்பட்ட விதியின் கீழ் மத்திய வங்கியின் மூலம் வெளிச்செல்ல அனுமதிக்கப்படுகின்றது. ஏற்றுமதி வருமானம் மத்திய வங்கி வழங்கிய 25% கட்டாய மாற்று விதிக்கு உட்பட்டது அல்ல. மாறாக அனுமதிக்கப்பட்ட பின்னர் மீதமுள்ள தொகையை ரூபாயாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக பெருமண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகள் வரிசையில் காத்திருப்பது நல்ல விடயமே என அமைச்சர் SN சந்திரசேன தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் தொழில் வாய்ப்புகளை அதிக அளவில் வழங்கியதனால் இளைஞர் யுவதிகள் வெளிநாடு செல்ல வரிசையில் நிற்கின்றனர். இந்த அரசாங்கம் கூடுதலான வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியதனால்தான் இளைஞர் யுவதிகள் வெளிநாடு செல்ல வரிசையில் காத்திருக்கின்றனர். ஜப்பான், இஸ்ரேல், கொரியா போன்ற நாடுகளில் பெருமண்ணிக்கையிலானவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மக்கள் மத்தியில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்றுச் செல்வதற்காக இளைஞர் யுவதிகள் வரிசையில் காத்திருப்பது பிழையாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இங்குள்ள மக்களை விசித்திரமான விலங்குகள் என்றே சீன தூதுவர் கருதுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சீனாவின் குப்பைகளை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்று இலங்கையை சுற்றி கொண்டிருக்கின்றது. சீன மக்களின் குப்பைகளை கொட்டுவதற்கான இடம் இலங்கை அல்ல. சீனா எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களின் தாளத்திற்கு எம்மால் ஆட முடியாது. அரசாங்கமும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சீன அரசாங்கம் இந்த விடயத்தில் மிகவும் வெட்கக்கேடான முறையில் செயற்படுகின்றது. இலங்கையில் விசித்திரமான ஒரு விலங்கு இனம் வாழ்வதாகவே சீன தூதுவர் நினைத்து கொண்டுள்ளார். இந்த நாட்டிற்கு பாதிப்பான இந்த விடயத்திற்கும் நாம் இடமளிக்க போவதில்லை. ஆகவே அவரது குப்பையுடனான கப்பலை அவரது நாட்டுக்கே கொண்டு சென்று எங்கேயாவது இறக்கிக் கொள்ளுமாறு நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றும் தெரிவித்தார். 11வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இந்தியாவை கோருவது எந்த விதத்திலும் இனப்பிரச்சினைக்கான தீர்வாக கருத முடியாதென நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார். 13வது திருத்த சட்டம் 1987 இந்திய தலையீடு காரணமாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று. இது இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அதிகார பரவலாக்கமே அன்றி அதிகார பகிர்வு அல்ல. இனப்பிரச்சினைக்கு தீர்வாக நாங்கள் கோருவது மத்தியில் இருந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் சமஷ்டியாகும். 13வது திருத்த சட்டம் தற்போது எமது அரசியல் ஜாப்பின் ஒரு அங்கம். சட்ட ரீதியாக அரசியல் ஜாப்பின் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அதிகாரத்தை எமக்கு தருமாறு இலங்கை அரசாங்கத்திடமும் இந்திய அரசாங்கத்திடமும் வலியுறுத்தும் உரிமை எமக்கு இருக்கின்றது. இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் எமக்கிருக்கும் முழுமையான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும் தார்மீக கடமையும் பொறுப்பும் இந்தியாவுக்கும் இருக்கின்றது. ஆனாலும் 13வது திருத்த சட்டம் 1987 நிறைவேற்றப்பட்ட அன்றே
இது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு அல்ல என்று திட்டவட்டமாக தமிழ் அரசியல் தலைமைகளினால் நிராகரிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார்.